ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீட்டா ஃபிஷஸை பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைப் ப்ளக்கட் பீட்டா. இதை வைல்டு பீட்டாஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் இயற்கையான நீர்நிலைகளில் கிடைக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கட் பீட்டா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி இதோட ஃபின்ஸும் டெயில்ஸும் கூட ரொம்ப அட்ராக்டிவாகலாம் இருக்காது. நார்மலான ஃபிஷஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ளக்கட் பீட்டாஸ் ரொம்பவே அக்ரஸிவ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சின்ன பசங்க எல்லாம் ஃபைட்டிங்லாம் விட்டு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ப்ளக்கட் பீட்டாஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் எலிஃபண்ட் இயர் பீட்டாஸ். இதை டம்போ இயர் பீட்டானு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, இந்த பீட்டா ஃபிஷஸோட சைடில் இருக்கிற ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா யானையோட காதுகள் மாதிரி பெருசாக இருக்கும். அதனால தான் இதை எலிஃபண்ட் இயர் பீட்டான்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரௌன் டெயில் பீட்டாஸ். இந்த ஃபிஷஸ்க்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, இந்த ஃபிஷ்ஷோட டெய்லும் சரி ஃபின்னும் சரி பார்க்குறதுக்கு ஒரு க்ரௌன் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு கிரீடம் ஷேப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலான பீட்டா ஃபிஷ்ஷை பாருங்கள். அதோட ஃபின்ஸு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுவே ஒரு க்ரௌன் டெயில் ஃபிஷ்ஷை பாருங்கள், அதோட ஃபின்ஸும் டெயில்ஸும் ஷார்ப்பாக இருக்கும். அதாவது முள்ளு முள்ளாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் க்ரௌன் டெயில் பீட்டாஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் ஹாஃப் மூன் பீட்டாஸ். இதுதான் இருக்கிற பீட்டாஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான டைப்னு சொல்லலாம். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட டெயில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் மூனோட வடிவத்தில் இருக்கும். அதாவது பாதி நிலாவோட வடிவத்தில் இருக்கும். இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அந்த டெயிலோட ஆங்கிள் கரெக்டாக 180 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை ஹாஃப் மூன் பீட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் ஓவர் ஹாஃப் மூன் பீட்டா. இந்த ஓவர் ஹாஃப் மூன் பீட்டாவும் கிட்டத்தட்ட ஹாஃப் மூன் பீட்டா மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் ஹாஃப் மூன் பீட்டாவில் சொன்னேன் இல்லையா, அதோட ஆங்கிள் வந்து கரெக்டாக 180 டிகிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த 180 டிகிரிக்கு அதிகமான ஆங்கிள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஓவர் ஹாஃப் மூன் பீட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டெல்டா பீட்டா ஃபிஷ். நம்ம ஹாஃப் மூன் பீட்டாவை பார்த்தோம் இல்லையா, அதில் நான் சொன்னேன் டெயில் வந்து கரெக்டாக 180 டிகிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த டெயிலோட ஆங்கிள் 180க்கு கம்மியாகவும் 150க்கு அதிகமாகவும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சூப்பர் டெல்டா பீட்டா ஃபிஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் டெல்டா பீட்டா ஃபிஷ். நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் மூன் பீட்டா பற்றி சொன்னேன் இல்லையா, அதில் என்ன சொன்னேன்னா அந்த டெயிலோட ஆங்கிள் 180 டிகிரி இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதே டெயிலோட ஆங்கிள் ஒருவேளை 150 டிகிரிக்கும் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டெல்டா பீட்டா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபுள் டெயில் பீட்டா. இந்த டபுள் டெயில் பீட்டாவோட ஃபின்ஸும் சரி டெயில்ஸும் சரி ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த டெயிலோட நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு இதுக்கு ரெண்டு டெயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை டபுள் டெயில் பீட்டான்னு சொல்கிறாங்க. சில பேர் இதை ஃபுல் மூன் பீட்டானும் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெயில் டெயில் பீட்டாஸ். இந்த பீட்டாஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் மூன் பீட்டா மாதிரியோ இல்லை டபுள் டெயில் பீட்டா மாதிரியோ தான் இருக்கும். பட் ஆனால் இதோட டெயில்ஸும் ஃபின்ஸும் நல்லா விரிஞ்சு இருக்காமல் தொங்கி போன மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் வெயில் டெயில் பீட்டாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி டைப் ரோஸ் டெயில் பீட்டாஸ். இந்த பீட்டாஸ் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஃபுல் மூன் பீட்டா மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதோட டெயில் பார்த்திங்கன்னா நார்மலாக சிங்கிள் லேயராக இல்லாமல் ஒரு ரோஸ் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மல்டிப்புள் லேயர்ஸாக இருக்கும். அதனால தான் இதை ரோஸ் டெயில் பீட்டாஸ்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டிங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.